சூப்பர், சபாஷ். சர்வேபியோ நமஹ. அதுனா புரஸ்கார விதரண காரியக்ரமஹ ஆரம்பியதே. இப்பொழுது பரிசு விளங்கும் விழா. இந்த விழாவிற்கு தலைமை தாங்க திரு கோவிந்தராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். சிறப்புரை ஆற்ற திரு தேவநாத சுவாமி வந்திருக்கிறார். நம்முடைய சீஃப் எக்ஸாமினர் ஸ்ரீராம் கணப்பாடிகள் வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம். எல்லாரையும் இந்த ஹோம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 16th நேஷனல் வேதிக் டேலண்ட் விஸ்டா 2024 வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ சக்கரவர்த்தி கோவிந்தராஜன் அவர்கள், தி எக்ஸிக்யூட்டிவ் டிடிடி. நமஸ்காரம். வி வெல்கம் யூ. பிரம்மஸ்ரீ கேஇ தேவநாதன் அவர்கள், ஃபார்மர் வைஸ் சான்சலர், கர்நாடகா சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. நமஸ்காரங்கள் மாமா, வெல்கம் யூ. பிரம்மஸ்ரீ ஸ்ரீராம் கணப்பாடிகள், எங்களோட சீஃப் எக்ஸாமினர். நமஸ்காரங்கள் மாமா, வெல்கம் யூ. வேத பாஷ்ய ரத்னம் மகோமகோபாத்யாயா பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட ராஜகுரு அப்படின்னு நாங்கள் ஆசையாக கூப்பிடுற எங்களோட சீஃப் மென்டார். நமஸ்காரங்கள் மாமா, வெல்கம் யூ. ஐஐடி டைரக்டர் காமகோட்டி இருக்கார், அவரோட அப்பா வீணாதன் வந்து எக்ஸ்பீரியன்சஸ் வித் மகாபெரிவா அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருந்தார். அதில் அவர் பாலகிருஷ்ண ஜோஷி ஓட ஒரு இங்கிலீஷ் ஸ்பீச் அபவுட் மகாபெரிவாவை பற்றி சொல்லியிருப்பார். இட் ரிக்வயர்ஸ் ட்ரெமெண்டஸ் மிஸ்ஃபார்ச்சூன் டு எஸ்கேப் த கேஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். அதில் அவர் சூத்த சமயத்தை பற்றியும் சொல்லியிருப்பார். எஸ்ய அனுபவ பரியந்தாத் தத்துவே திருஷ்டி பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கடந்த 15 இயர்ஸ் வருஷா வருஷம் இங்கே ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்டில் ஃபங்க்ஷனில் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் தோணும். எப்படி? இட் ரிக்வயர்ஸ் ட்ரெமெண்டஸ் ஃபார்ச்சூன் டு பி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வேதிக் ஸ்காலர்ஸ். எத்தனை ஜென்மத்து புண்ணியமோ நாங்கள்லாம் இங்கே வந்து உங்களுக்கு சேவை செய்யணும். எங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி இந்த 15 வருஷமாக முடிஞ்சு இந்த 16வது வருஷத்துலேயும் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு உங்கள் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். 16th இயர் ஷோடஷ, ஒரு முக்கியமான நம்பர். ஷோடஷ அப்படிங்கிறது நம்மளோட சம்ஸ்காரத்தில், நம்மளோட தர்மத்தில் அது ரொம்ப முக்கியமான நம்பர். 16 சம்ஸ்காரங்கள், கோவில் போனால் சோடச உபச்சார விதிகள், நம்ம தர்மத்தில் தானத்தில் 16 விதமான தானங்கள். ஏன் வால்மீகி கூட நாரதர்கிட்ட 16 குவாலிட்டி இருக்கிற ஒரு புருஷர் யாருன்னு கேட்டபோது நாரதர் சோடச கலபுருஷா, இஷ்வாக குலத்தில் இருக்கிற பிறந்த ராமர் தான் அப்படின்னு சொன்னதுனால தான் ராமாயணமே ஆரம்பிச்சது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர் 16. அதே மாதிரி தான் ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கும் இந்த 16th இயர் 16வது வருஷம் ஷோடஷ அப்படிங்கிற அந்த நம்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறோம்? என்கரேஜ்மெண்ட் டு எம்பவர்மெண்ட். இந்த 2 நாளாக நீங்கள் திருப்பி திருப்பி இதே தான் கேட்டுருக்கீங்க. என்கரேஜ்மெண்ட் டு எம்பவர்மெண்ட், காம்படிஷன் டு எக்ஸாமினேஷன். ஒரு ஒரு வருஷம், போன வருஷம் வரைக்கும் 15 வருஷம் வரைக்கும் காம்படிஷனாக நடத்திட்டு இருந்தத இந்த வருஷம் எக்ஸாமினேஷனாக நடத்தணும். நம்ம ஃபோன்லலாம் ஒரு அப்டேட் ஆனோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்ன கேட்கும் ஃபோனு? ரீஸ்டார்ட் அப்படின்னு தான் கேட்கும். ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னா ஃபோனில் ரீஸ்டார்ட் அப்படின்னு தான் கேட்கும். அந்த அப்டேட்டட் ரீஸ்டார்ட் தான் இந்த 16th இயர் நேஷனல் வேதிக் டேலண்ட் விஸ்டா 2024 வேதிக் காம்படிஷன். சின்ன லெவலில் வேதிக் காம்படிஷனாக 16 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது. இன்டர் பாட்டசாலா வேதிக் காம்படிஷன் அப்படின்னு அது மாறிட்டு நேஷனல் வேதிக் காம்படிஷன். நாங்கள் நார்த்துக்கு போய் நார்த்லேருந்து பல குழந்தைகளை வர வச்சு
நூறு பேர்ல ஆரம்பிச்சது 500 ஆகி 1000 ஆகி 1500 குழந்தையில காம்படிஷன்ல கலக்க வச்சு நேஷனல் வேதிக் காம்படிஷன்ல இருந்து இப்ப திருப்பி we have come to நேஷனல் வேதிக் டேலண்ட் விஸ்தா. அதுதான் விஸ்தா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன அந்த விஸ்தா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. விஸ்தா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, ரெண்டு அர்த்தமுமே பொருந்தும் நம்ம ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட இந்த ஃபங்க்ஷன். பியூட்டிஃபுல் வியூ, ஒரு அர்த்தம் வந்து பியூட்டிஃபுல் வியூ. நேற்றுக்கு இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்த்தேன், ஒரு ஒரு ஈவெண்ட், ஒரு ஒரு பாராயணமும், ஒரு ஒரு ஸ்பீச்சும் முத்து முத்தா மணிமணியா இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணி நமக்கு கொடுத்துருந்தான், நீங்கெல்லாம் பார்த்துருப்பேன். ஸோ பியூட்டிஃபுல் வியூ. ரெண்டாவது அர்த்தம் வெரைட்டி ஆஃப் பாசிபிலிட்டி இன் ஃபியூச்சர், எண்ணற்ற வாய்ப்புகள் எங்களுக்கு உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு, இஸ் த செகண்ட் மீனிங். ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்னெல்லாம் பண்றோம், நேஷனல் வேதிக் டேலண்ட் விஸ்டா கண்டக்ட் பண்றோம் இந்த ஃபங்க்ஷன், ஸ்டைஃபன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். நிறைய குழந்தைகள் இங்கே வந்திருக்கா, ஸ்டைஃபன் தான் வாங்கிக்கிறவா, நல்ல மார்க் வாங்குற குழந்தைகளை செலக்ட் பண்ணி மூணு ஸ்டேஜாக வச்சுருக்கோம், பேசிக் அட்வான்ஸ் ஸ்பெஷல். உங்களோட அந்த என்டையர் படிப்புக்கான உங்கள் குருக்கான சம்பாவனையும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டும் மாதம் மாதம் ரீச் அவுட் ஆகிட்டுருக்கு. நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு செலக்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி எம்பவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் கோவிட் டைமில் மற்றும் நார்மல் டைம்ஸ்லையும் ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளை பண்ணுறது, மாஸ்க் சப்ளை பண்ணுறது, வில்லேஜில் போய் மெடிக்கல் கேம்ப் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது, ரிசல்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நாராயணன் சார் வந்து ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். அது என்ன அப்படின்னு உங்களோட சேர்ந்து நானும் அவளாக காத்துட்ருக்கேன். இதோட என் உரையை உறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, James. நம்ம வரவேற்புறையிலேயே ரொம்ப அழகா ஜெயின் சொல்லியிருக்கார் எல்லாத்தையுமே. நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம முக்கிய விருந்தினராக வந்திருக்கும் பிரம்மஸ்ரீ கே தேவநாதன் சுவாமி அவரை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா அதை சொல்ற அளவு கூட எங்களுக்கு தகுதி கிடையாது. அதாவது உலகத்துல மீமாம்ச சாஸ்திரத்தில் உலக பிரசித்தி பெற்ற பல முக்கியமானவர்களில் முன்னிலையில் இருப்பவர் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு சொல்ல தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய வித்வான் அவர் இந்த சபையில் உட்கார்ந்து உங்கள் எல்லாரோடையும் அவருடைய நல்ல நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறது வந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அதை மிகப்பெரிய கௌரவமாகவும் நாங்கள் நினைக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம் அவரை பற்றி சொல்லணும், அதாவது இவ்வளோ பெரிய வித்வான், அவ்வளோ பெரிய பண்டிட், இவ்வளோ நாலேஜ் எல்லாம் இருந்தாலும் அவருடைய அனுஷ்டானத்தை பற்றி கேள்விப்படும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே. எவ்வளவோ இடங்களுக்கு, அதாவது முதல்ல வந்து இதில் ஆந்திரப்பிரதேஷில் இருந்தார், திருப்பதி யூனிவர்சிட்டியில் இருந்தார் வைஸ் சான்சலரா, அங்கேருந்து கர்நாடகா யூனிவர்சிட்டிக்கு போனார், மறுபடியும் இப்போ திருப்பதிக்கு வந்திருக்கார் திரும்பி. ஆனால் எவ்வளோ இடத்துக்கு ட்ராவல் பண்ணாலும் எங்கே போனாலும் ஒரு இம்மி அளவு கூட அவருடைய அனுஷ்டானங்களில் கொஞ்சம் கூட நகர்ந்ததில்லை. அது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு நினச்சி பாருங்கோ. இந்த மாதிரி மனுஷாலெலாம் இருக்கிறதுனால தான், இப்படிப்பட்ட வித்வான்கள் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி லௌகிக்காக வந்து நிறைய விஷயங்களை பிரமிப்பாக பார்த்துட்டுருக்கோம். நாங்களாம் ஏதாவது கொஞ்சமாக பண்ண முயற்சி பண்ணணும். இது உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஊக்குவிக்கிற விஷயமாக இருக்கணும், அதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட அவரை கௌரவிக்கிறது எங்களுடைய மிகப்பெரிய பாக்கியம். அவரை கௌரவிக்க ஸ்ரீ வர்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதே மாதிரி நமது இன்னொரு முக்கிய விருந்தினர் ஸ்ரீ சக்கரவர்த்தி கோவிந்தராஜன் அவர்களை பற்றி சொல்கிறதுனா, அதுவும் ரொம்ப பிரமிக்கத்தக்க நிறைய விஷயங்களை நாராயண் சார் எங்கிட்ட பகிர்ந்திருந்தார். டெப்டி இஓ ஆஃப் பத்மாவதி டெம்பிளில், பத்மாவதி தாயார் டெம்பிளில் டெப்டி இஓவாக இருக்கார். அதே சமயம் ஹெச்ஆர் சர்வீசஸ்லேயும் டெப்டி இஓவாக இருக்கார். ஆனால் எவ்வளோ பிரமிக்கத்தக்க வகையில் நம்மளுடைய ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கார் அப்படின்றபோது பார்த்தா அவருக்கு எவ்வளோ வந்தனங்கள் சொன்னாலும் போதாது. அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹையர் வேதிக் ஸ்டடீஸ் அதில் ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக இருந்திருக்கார். இருந்தபோது கிட்டத்தட்ட அதுக்கு மேலாகவே சொல்லணும் 1400 வேதிக் பண்டிட்ஸை ஆல் ஓவர் இந்தியாவில் கண்டுபிடிச்சு அப்பாயிண்ட் பண்ணி அவ எல்லாருக்கும் தகுந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பும் கொடுத்து அவர்கள் எல்லாரும் நாட் எல்லாரும் திருப்பதிக்கு தான் போய் வேதிக் சாண்டிங் பண்ணணுன்றது இல்லை, எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடங்களில் இருக்காளோ அதுக்கு கிட்டக்க இருக்கிற கோவில்கள்லேயே அவ சர்வீஸ் பண்ணா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து 1400 மேற்பட்ட வேதிக் பண்டிட்களுக்கு அவர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களை ஊக்குவித்து, அதாவது நாராயண் சார் சொல்லிட்டு இருந்தார் 8000 சம்பளத்தை ஆரம்பித்து இன்றைக்கி எல்லாரும் 20,000 மேலே அவள்லாம் அவளுக்கெல்லாம் ஊதியம் கிடைக்கணும், எவ்வளோ பெரிய விஷயம். அவள் சர்வீஸ் பண்ணுறது பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது, அத்தனை பேர் ஊக்குவிச்சிருக்கார், அது ரொம்ப 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 பெரிய விஷயம். அப்படிப்பட்ட அவருக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். இந்த சபையில் அவர் வந்திருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம். அவரை கௌரவிக்க ஸ்ரீ சூரியநாராயண் சார் அவர்களை கழிக்கிறேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வருடத்திலிருந்து ரொம்ப வருஷமாகவே நம்மளோட பயணித்திருக்கார், அசோசியேட் ஆகியிருக்கார் பிரம்மஸ்ரீ ஸ்ரீராம் கணபாடி அவர்கள். ஆனால் வந்து நமக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம், இந்த வருடத்திலிருந்து சீஃப் எக்ஸாமினராகவும் நம்மளுடன் பயணிக்கப் போகிறார் என்பதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது வந்து இன்றைக்கி நம்ம அந்த வேதிக் டெலைட் ப்ரோக்ராமில் பார்த்தோம், அவர் ஒரே அந்த மாதவா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவர் சொன்ன விஷயம் அத்தனை பேர் மனசுலையும் படிஞ்சு இன்றைக்கி நாங்கள் இந்த காலம்பரம் அந்த வேத சதஸ் கலைஞ்சு வெளியில் போனோடனே அத்தனை பேரும் பேசின்றிருந்த டாபிக் அதுதான், எல்லாரும் திருப்பி திருப்பி இந்த ஒரு வார்த்தைக்கு இப்படியெல்லாம் கூட இருக்குமா, அதாவது பாமரர்களுக்கும் புரியும்படியாக எடுத்து சொல்லி ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படிப்பட்ட அவரை எங்களுடைய சபையில் வச்சு கௌரவிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். டாக்டர் பாலாஜி அவர்கள் உங்களை கௌரவிப்பார்கள்.